செய்யறதுக்கு இருக்காங்க. அது போல அரசியல்வாதியும் வந்து மலையாள மக்களுக்கு என்னென்ன செய்யணும், மலையாள மக்கள் எங்க ரோடு போனோம், இப்ப வனத்துறை மினிஸ்டர் கிட்ட போய் இப்ப ரோடு 47 ஆண்டு சுதந்திரம் வாங்கி 45 ஆண்டு நாங்க மலையாள மக்கள் சுதந்திரமே அடையலான்னு சொல்றோம். முதலமைச்சர் கிட்ட கொடுக்குறோம், முதலமைச்சர் வந்து இன்சில் பண்ணி கத்தியது மாதிரி அந்த ரோடு எங்கெங்கிறத மழையில ஃபுல்லா அடக்கணும்னு சொல்றாங்க. மழையில அளந்து எனக்கு 1 மாசத்துக்குள்ள எனக்கு கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும் வேறு அமைச்சர். அது மாதிரி நம்மளுக்கு மலையாள மக்களுக்கு என்னென்ன நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் வந்து எங்கள் கையெழுத்த போட்டு முதல்ல எடுத்துட்டு ஓடு பண்ணுவார். இப்போ பரமந்தல் ரோடு கூட செய்கிறோம். பரமந்தல் ரோடு நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் 1000 கமிஷன் கொடுத்து இப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லா ஊருக்கும் ஆரம்பிச்சிடும். பஸ் ஓடுறதுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்வார். நான் கலசபாக்கம் தொகுதி ஜமநாமத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய சார்பாக கழகம் தொடங்கி நம்முடைய கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்னால் முடிந்தவரை இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஜவ்வாதுமலை பகுதிக்கு வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டு அது வட்டாட்சியர் அலுவலகம் தற்காலிக கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் 3,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடமும் கட்டித்தரப்பட இருக்கின்றது என்பதையும், இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த பஸ் நிலையத்தை 2,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இது போன்ற ஒரு பஸ் நிலையம் இல்லை என்கின்ற சொல்லும் அளவிற்கு இந்த பஸ் நிலையம் விரைவில் அமைக்கப்பட இருக்கின்றது என்பதையும், அதே போல பஸ் நிலையம் அமைக்கப்பட்ட பிறகு இங்கு போக்குவரத்து பணிமனையை துவக்கி இங்கு இருக்கின்ற அத்துணை குக்கிராமங்களுக்கும் மினி பேருந்து வசதியை ஏற்படுத்தி அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தினந்தோறும் ஜமுனாமரத்தூருக்கு வந்து சென்று தங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வசதியாக கூடிய விரைவிலேயே அந்த பணிகளும் துவங்கப்பட இருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இங்கு இருக்கின்ற நம்முடைய அரசு மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனைக்கு நீங்கள் எல்லாம் போலூருக்கும் ஆலங்காயத்திற்கும் செங்கத்திற்கும் அலைய வேண்டியிருந்த நிலையை மாற்றி இங்கேயே பிரேத பரிசோதனை செய்கின்ற வசதியையும் ஏற்படுத்தி தரப்பட இருக்கின்றது. அதே போல இங்கு பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நினைத்து பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே எந்த மருத்துவமனையில் பணிபுரிகின்ற செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் குடியிருப்புகள் கட்டி கொடுத்ததில்லை. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அவர்கள் தங்குவதற்கு வீடுகள் கட்டி தரப்படும் என்று அறிவித்து சென்றிருக்கிறார்கள். அந்த பணியையும் விரைவில் நடைபெற இருக்கின்றது. அதே போல விரைவில் இந்த பகுதியிலே வேளாண்மை துறைக்கும் தோட்டக்கலை துறைக்கும் தனித்தனியாக அலுவலகம் அமைக்கப்பட இருக்கின்றது. உங்களுக்கு அத்துணை அலுவலகங்களும் இந்த ஜவ்வாதுமலையிலேயே கொண்டு வரப்படும், படிப்படியாக கொண்டு வரப்படும். I'm gonna go.